வணக்கம் குழந்தைகளா, நம்ம இன்னைக்கு அலை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டராக்கு இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது. சரியா? அது என்னது? அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரு? எதிரொலி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்கோ, எதிரொலி எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி தான் நம்ம இன்னத்த கிளாஸில் படிக்க போகிறோம். சரியா? இந்த எதிரொலி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது முதல் ஒளி கேட்ட அது பின்னர் அதே ஒளி மீண்டும் நம்மளுடைய காதுகளை வந்து அடைஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்லுவோம், எதிரொலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அப்படி இந்த முதல் ஒளி கேட்ட பின்னர் மீண்டும் அதே ஒளியை நம்ம காதுகளில் கேட்கணுன்னா, நம்ம காதில் தங்கி நிற்கும் திறனினுடைய அடிப்படையில் இதை எப்படி சொல்லலாம்ப்பா? எத்தனை வினாடிகள் தங்கி நிற்கும்? 1/10 செகண்ட் இல்லையா. அப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம், முதல் ஒளி கேட்டு எவ்வளவு நேரத்திற்கு பின்னர் எதிரொலியை துல்லியமாக கேட்க முடியும்? எவ்வளோ நேரத்திற்கு பின்னர்? 1/10 வினாடி. சரியா? அப்போது அதற்கடுத்தது, இந்த நேரத்தில் ஒளி எவ்வளவு தூரம் பயணிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ தூரம் பயணிக்கும்? 1/10 வினாடியில் ஒளியினுடைய வேகம் பெருக்கல் அதற்கு எடுத்துக்கொண்ட நேரம். அப்போ வி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளியினுடைய, காற்றில் ஒளியினுடைய வேகம் எவ்வளோ? 340. டீனுடைய மதிப்பு எவ்வளோ? 1/10 வினாடி. அப்போ எவ்வளோப்பா? 34 மீட்டர். சரியா? இப்போ காற்றில் ஒளியின் வேகம் 340 மீட்டர் பர் செகண்டாக எடுத்துக்கொண்டால், எதிரொலி கேட்க ஒளியை எதிரொலிப்பு தளம் குறைந்தது எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும்? எவ்வளோ தூரத்தில் இருக்க வேணும்? 34 மீட்ரு எதிரொலி கேட்டதுன்னு சொன்னால் எதிரொலிப்பு தளமானது எவ்வளவு தூரத்திற்கு இடையில் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், போயிட்டு அந்த ஒளியானது போயிட்டு திரும்பி வந்து நம்ம காது அடைகிறது தான் என்னென்னு சொல்கிறோம், எதிரொலி கேட்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எதிரொலிப்பு தளம் எவ்வளோ மீட்டர் இடைவெளியில் இருக்கணும்? 17 மீட்டர் இடைவெளியில் இருக்க வேண்டும். எவ்வளோப்பா? 17 மீட்டர். சரியா? அதுக்கடுத்து கவனிங்க, எதிரொலிப்பு தளம் 17 மீட்டருக்கு அதிகமெனில் அதே ஒளி மீண்டும் கேட்க இயலும் அப்படின்னு சொல்லி நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த நிகழ்வை தான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்கிறோம்ப்பா? எதிரொலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நிகழ்வு தான் என்னென்னு சொல்லி சொல்கிறோம்? எதிரொலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எதிரொலிக்கு ஒரு வரையறை எழுதவும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? கவனிங்க, முதல் ஒளி கேட்ட பின்னர் அதே ஒளி எதிரொலித்து மீண்டும் கேட்பதே எதிரொலி. சரியா? இனி எதிரொலி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் என்னெல்லாம், சூழ்நிலைகளில் எதிரொலி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்கென்னலாம் சூழ்நிலைகளில்? மூடப்பட்ட அரங்குகளில், ரெண்டு மலைகளுக்கு இடையில், சரியா? அப்புறம் கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிறப்போ இல்லையா. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எல்லாம் நம்மளால் என்ன கேட்க முடியும்ப்பா? எதிரொலியை கேட்கறதுக்கு முடியும். சரியா? அப்போது இது பயன்படுத்தி நம்மளுக்கு ஒரு குட்டி கணக்கு செஞ்சு பார்க்கலாமா? கவனிங்க, ஒரு வானவெடி வெடித்ததன் எதிரொலியை ஒரு வினாடிக்கு பின்னர் வெடித்த ஆள் கேட்கிறார். காற்றின் ஒளியின் வேகம் 340 மீட்டர் பர் செகண்டாக எடுத்துக்கொண்டால், கேட்கும் நபரிலிருந்து எவ்வளவு தொலைவில் எதிரொலிப்பு தளம் அமையும்? இதுதான் கேள்வி. எதிரொலிப்பு தளத்திற்கான தூரம் நம்ம என்ன எழுத்தாலும் குறிப்பிடுறோம்ப்பா? டிங்கிற எழுத்தாலும் குறிப்பிடுறோம். எனில் ஒளி பயணிக்கும் மொத்த தூரம், எதிரொலிப்பு தரோன்னா போயிட்டு திரும்பி வரணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்போ என்னென்னு சொல்லலாம், மொத்த தூரத்தை எவ்வளோன்னு சொல்லி சொல்லலாம்ப்பா? 2D அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். அப்போ ஒளியின் வேகம் சமம் என்ன? பயணித்த மொத்த தூரம் வகுத்தல் நேரம். ஒளியினுடைய வேகம் என்ன எழுத்தாலும் குறிப்பிடுறோம், வீங்கிற எழுத்தாலும் குறிப்பிடுறோம். பயணித்த மொத்த தூரம் எவ்வளோ? 2D. வகுத்தல் நேரம் எவ்வளோ? T. அப்போ D சமம் V பெருக்கல் T வகுத்தல் 2.
வியோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. காற்றினுடைய வேகம் 340 பெருக்கல் எத்தனை வினாடிகளில் எதிரொலிச்சுதான், ஒரு வினாடியில். அப்போ பெருக்கல் 1/2. அப்போ ஒளியினுடைய வேகம் எவ்வளோப்பா, 170 மீட்டர். சரியா? இனி இதே மாதிரி தண்ணீருக்குள்ள எதிரொலி கேட்டுது அப்படின்னு சொன்னால் அது பயன்படுத்தின ஒரு சிறிய கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரியா? கணக்கு என்னங்கிறத சொல்லிடலாம். அந்த கணக்கு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹோம் ஒர்க் ஆகும். இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண வேணும், செய்ய வேணும். சரியா குழந்தைங்களா? அது என்னங்கிறத நான் சொல்கிறேங்க. நீங்க தண்ணீருக்குள் வைத்து எதிரொலியை கேட்க வேண்டுமெனில் உறைவிடத்திற்கும் எதிரொலிப்பு தரத்திற்கும் இடையே குறைந்தது எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தண்ணீருக்குள்ள எதிரொலி கேட்கணும்னா குறைந்தது எவ்வளோ தூரம் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காற்றில் நாம் இப்போ கண்டுபிடிச்சோம், தண்ணீருக்குள்ளே. அப்போ தண்ணீரில் ஒளியினுடைய வேகம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, 1482 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? இது பயன்படுத்தி என்ன பண்ணணும், நம்ம எத்தனை வினாடிகள் நம்ம காதில் தங்கி நிற்கும், 10 வினாடிகள் காதில் தங்கி நிற்கும். அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தண்ணீரினுடைய ஒளியினுடைய எதிரொலிப்பை 10 வகுத்துட்டு அதில் இருந்து என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சரியா மாணவர்களே? இது ஹோம் ஒர்க் ஆகும், என்ன பண்ணுறீங்க, கண்டிப்பாக செய்ய வேண்டும். சரியா? அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் என்னது, கட்டிட ஒளியியல். அது என்ன கட்டிட ஒளியியல், இப்போது பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டுறோன்னு வைங்க, அதில் நம்ம சரியான முறையில் சரியான இடைவெளியில் செவர்கள் அமைக்கலை, சுவர்கள் அமைக்கலை அப்படின்னு சொன்னால் கேட்ட ஒளியே மீண்டும் மீண்டும் கேட்குறது. எதிர் முழக்கம், பன்முக எதிரொலிப்பு, எதிரொலி, இதெல்லாம் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரூமில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கரெக்டாக பெரிய பெரிய அரங்குகள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி எதிரொலி கேட்டுட்டு இருந்துச்சுன்னா கேட்கக்கூடிய சவுண்டு நம்மளுக்கு தெளிவாக கேட்க முடியாது இல்லையா. அப்போது இதை இந்த கட்டிட ஒளியியல் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டான முறையில் கட்டிடங்கள் அமைச்சோன்னு சொன்னால் அதில் என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது, எதிரொலி கேட்பதற்கோ எதிர் முழக்கம் கேட்பதற்கோ வாய்ப்புகள் இல்லாமல் ஆகும். சரியா? கவனிங்க பார்க்கலாம். திரை அரங்குகள் போன்ற பெரிய அரங்குகளின் சுவர்களை கவனித்திருப்பீர்கள். இந்த சுவர்கள்லாம் எப்படி இருக்குது, சொரசொரப்பாக அமைச்சிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சுவர்களுக்கு இடையே உள்ள தூரம் 17 மீட்டருக்கு அதிகமாகாமல் இருக்கிறதுனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போது சொரசொரப்பாக இருந்ததுன்னு சொன்னால் பளபளப்பாக இருக்கக்கூடிய பிரதலங்கள் வந்து ஒளியை எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா. அப்போ சுவர் வந்து சொரசொரப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் எதிரொலிப்பு தன்மை குறையும் இல்லையா. அதே மாதிரி 17 மீட்டருக்கு கம்மியாக வச்சோன்னு சொன்னோம்னா அதிகமாகாமல் எதிரொலித்தலினால் தோன்றும் பிரச்சனைகள் அதிகமாச்சுன்னா என்னாகிடும், எதிரொலி கேட்கும். அப்போ என்ன பண்ணணும், 17 மீட்டரை விட கம்மியாக வச்சோன்னு சொன்னோம்னா அந்த அறைக்குள்ளே என்ன கேட்காது, எதிரொலி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சரியா? இப்போது எதிரொலி கேட்பதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்வு காணலாம். இப்படி கட்டிட ஒளியல் பயன்படுத்தி நம்ம செஞ்சோன்னு சொன்னோம்னா, கட்டிடங்கள் அமைச்சோன்னு சொன்னோம்னா என்ன ஏற்படாதுன்னு சொன்னோம், எதிரொலி கேட்காதுன்னு சொன்னோம். அப்படியே மீறி எதிரொலிப்பு கேட்குதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணறதுக்கு நம்ம இந்த எதிரொலியை பற்றியெல்லாம் படித்து இந்த ஒளியை பற்றியெல்லாம் இவ்வளோ நேரம் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. அப்போ நம்ம அதற்கு என்ன ஒரு ரெமெடி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் என்ன பயன்படுத்தல, எதிரொலி கேட்காமல் ஒரு ரூமில் எதிரொலி கேட்டுருச்சுப்பா, கட்டிட ஒளியல் பயன்படுத்தி செஞ்சுட்டோ அது ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்ன ஆயிடுச்சு, அந்த ரூமில் எதிரொலி கேட்குது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான தீர்வு நம்ம எப்படி சொல்லலாம். அறிவியல் படித்த மாணவர்களால் உங்களால் அதற்கு ஒன்று தீர்வு கண்டுபிடிங்க பார்க்கலாம், எப்படி என்னெல்லாம் செய்யலாம். அந்த ரூமில் செவர்களை பளபளப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை மீண்டும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சொரசொரப்பாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரியா? அப்புறம் தரை விரிப்புகள் பயன்படுத்தலாம் இல்லையா. தரைகளில் என்ன பண்ணலாம், கார்பெட் பயன்படுத்தி கொஞ்சம் சொரசொரப்பான கார்பெட்டுகள் விரித்தோன்னு சொன்னோம்னா தரை விரிப்புகள் பயன்படுத்தலாம். சரியா? ஜன்னல் இந்த மாதிரியான கதவு ஜன்னல் இந்த மாதிரி இடங்களுக்கு கூடுதலாக கதவு ஜன்னல்கள் வந்து வைக்க முடிஞ்சிச்சுன்னா வைக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய கதவு ஜன்னல்களுக்கும் என்ன பண்ணலாம், திரைச்சீலைகள் இல்லையா கர்ட்டன்கள் பயன்படுத்தலாம்.
சரியா அப்புறம் கூடுதலான நாற்காலிகள் போடலாம் அந்த கூடுதலா பொருள் போடுற போது நமக்கு என்ன பண்ணப்படுது அந்த சவுண்ட் அது உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் இருக்கும் காலியான அறையில ஒலி ஏற்படுத்துறதுக்கும் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்குள்ள நம்ம ஒலியை ஏற்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு இருக்கும் இல்லையா பார்த்திருந்தோம் இல்லையா அதே மாதிரிதான் என்ன பண்ணலாம் கூடுதலான நாற்காலிகள் பயன்படுத்தலாம் வேற என்னெல்லாம் பயன்படுத்தலாம் பா சொல்லுங்க பார்க்கலாம் இதே மாதிரியாக வேற என்னெல்லாம் உங்களுடைய சிந்தனையில் எப்படி எதிரொலிப்பை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோன்றுச்சுன்னு சொன்னால் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் சரியா இனி உங்களுக்கு தெரிந்தது என்னன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரியா இந்த எதிரொலிப்பு கேட்கறதுக்கு நம்ம லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மர்மரா கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோபுரம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குதுப்பா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மர்மரா கோபுரம் வந்து லண்டனில் செயின்ட் பவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த மர்மரா கோபுரம் எதிரொலிப்பிற்கான மிக சிறந்த கோபுரமாகும் ஒரு கூம்பு வடிவ கோபுரத்தின் கீழ் வட்ட வடிவத்தில் உள்ள சுவர்களின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய ஒளியை தோற்றுவித்தாலும் அந்த கேலரி முழுவதும் அவ்வொளி மீண்டும் மீண்டும் கேட்குமா புரியுதா இந்த மர்மரா கோபுரத்தில் அந்த வட்டவடி குடும்ப வளைவுக்கு அடியில் இருந்துட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு சவுண்ட் ஏற்படுத்தினாலும் போதுமாம்மா அந்த ஒளி என்ன ஆகுமாம்மா அந்த ஆடிட்டோ அந்த கேலரி ஃபுல்லாக எதிரொலி வந்து மீண்டும் மீண்டும் நம்ம காதுகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்குமாம்மா சரியா நானும் பார்த்ததில்லை சொல்லி கேள்விப்பட்டது தான் சரியா குழந்தைகளா அப்போ ஒளி அலைகள் வட்ட வடிவ சுவர்களில் பன்முக எதிரொலிப்பதற்குள்ளாவதே இதற்குரிய காரணம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீஜப்பூரில் உள்ள கோல் கும்பஸ் இதற்கு வேறொரு எடுத்துக்காட்டாகும் லண்டன் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான கர்நாடக மாநிலத்திலையும் என்ன இருக்குது பீஜப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கோல் கும்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டிடமும் எதிரொலி கேட்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக சொல்லறதுக்கு முடியும் சரியா இப்போ நம்ம இந்த கட்டிட ஒளியலை பற்றி ஒரு வரையறை எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க கட்டிடங்களிலும் தெளிவாக ஒளி கேட்குமாறு அதனை அமைக்க கவனிக்க வேண்டிய செயல்களை குறித்து விளக்கும் அறிவியல் பிரிவு கட்டிட ஒளியல் அப்படின்னு சொல்லக்கூடியது கட்டிட ஒளியல்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான்ப்பா கட்டிட ஒளியல் சரியா நீ நாம் என்ன பார்க்குறோன்னா இந்த ஒளியை பற்றி நம்ம படித்தோம் இதில் எல்லா வகையான சவுண்டையும் மனிதனால் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேட்க முடியுமா கண்டிப்பாக கேட்க முடியாது எட்டாவதுல இதுவும் நம்ம படிச்சிருக்கோம் படிச்சிருக்கிறோமா இல்லையா மனிதன் காதில் கேட்கும் திறனின் எல்லை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அப்போது இந்த கேட்கும் திறனினுடைய எல்லைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த கேட்கும் திறனுக்கு இடையில் இருக்கக்கூடிய சவுண்டை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் மனிதனால் கேட்க முடியும் அப்போ அதை விட கூடுதலான சவுண்டு இருக்கா கேட்கும் திறனை விட அதிகமான சவுண்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது ஆனால் அது என்ன பண்ண முடியாது மனிதன் காதுகள்னால் உணர முடியாது அப்போ அதை விட குறைவான சவுண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதை விட குறைவான சவுண்டும் இருக்குது அதையும் என்ன பண்ண முடியாது மனிதனால் காதுகள்னால் கேட்கறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம் அப்போது இந்த கேட்க முடியாத குறைவான சவுண்டு குறைவான அதிர்வெண்ணில் இருக்கு எந்த எத்தனை ஹேர்ட்ஸுக்கு உட்பட்ட சவுண்டை மட்டும் நம்மளால் காதுகளில் கேட்க முடியும்னு படிச்சிருக்கோம் எவ்வளோ 20 ஹேர்ட்ஸில் இருந்து 20,000 ஹேர்ட்ஸுக்கு உட்பட்ட சவுண்டை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் மனிதன் காதுகள்னால் உணர்றதுக்கு முடியும் அப்போ 20 ஹேர்ட்ஸை விட குறைவான சவுண்டும் இருக்குது 20,000 ஹேர்ட்ஸை விட அதிகமான சவுண்டும் இருக்குது இல்லையா அப்போ அந்த குறைவான சவுண்டு 20 ஹேர்ட்ஸை விட குறைவான சவுண்டு 19 ஹேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சவுண்டு என்னன்னு சொல்லலாம் குற்றொலி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் என்னென்னு படிச்சிருக்கோம் குற்றொலி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் சரியா அப்போ 20,000 ஹேர்ட்ஸை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒளி அதிர்வுகள் என்ன பேரில் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீ ஒளி அப்படின்ற பேரில் அழைக்கப்படுது என்ன பேரில் அழைக்கப்படுதுப்பா மீ ஒளி அப்படின்ற பேரில் அழைக்கப்படுது சரியா அப்போது இந்த குற்றொலியை பற்றி வேறு அதிகமான விவரங்கள் நம்மளுக்கு இங்கே படிக்கிறதுக்கு கொடுத்துட்டு இல்லை ஆனால் மீயொலி என்னென்ன சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படுகிறது அதனுடைய பயன்கள் என்ன அதையெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக படிக்கிறதுக்கு நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க
சரியா? அப்ப 20000 ஹெர்ட்ஸை விட அதிகமா இருக்கக்கூடிய சவுண்ட் எல்லாம் என்னன்னு சொல்லி சொல்றோம் நாம? மீயொலி அப்படினு சொல்லி சொல்றோம். அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படினு சொல்லி சொல்றோம். சரியா? இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் பயன்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை என்ன? சூழ்நிலையில இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் பயன்படுத்தப்படுகிறது அப்படினு சொல்றதை பார்க்கலாமா? அதாவது இந்த அல்ட்ராசோனிக் வேவ் அப்படிது மீயொலி அலைகளின் பயன்கள். அதாவது சுருள் வடிவிலான குழாய்கள், குறிப்பிட்ட வடிவமற்ற இயந்திர பகுதிகள், மின்னணு பொருள்கள் போன்றவற்றை எல்லாம். அதாவது ஒரு சுருள் வடிவத்தில் இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சுருள் வடிவத்தில் இருக்கக்கூடிய குழாய்கள், அப்புறம் குறிப்பிட்ட வடிவமற்ற எந்திர பாகங்கள், ஒரு வடிவம் இல்லாத எந்திர பாகங்கள் ஆகட்டும், மின்னணு பொருள்கள், இதையெல்லாம் தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன பயன்படுத்தப்படுகிறது? இந்த மீயொலி பயன்படுத்தப்படுகிறது அப்படினு சொல்லி சொல்லலாம். எப்படி இந்த மீயொலி பயன்படுத்தி இந்த பொருட்களை தூய்மைப்படுத்துறாங்கன்னா, ஒரு ஒரு பர்టిక్యులர் சொல்யூஷன், அதாவது க்ளீனிங் சொல்யூஷன் எடுக்கறாங்க. என்னது? தூய்மைப்படுத்த வேண்டிய பொருளை ஒரு தனித்தன்மை வாய்ந்த கரைசலில் மூழ்க வைக்கின்றனர். இக்கரைசலில் மீயொலி அலைகளை கடத்தி விடுகின்றனர். மீயொலி அலைகள் உயர்ந்த அதிர்வெண்ணில் உள்ள அதிர்வுகளால் தூசு படலங்கள், கிரீஸ் போன்றவற்றை பொருள்களில் இருந்து அகற்றுகிறது. சரியா? இந்த பொருள்களில் இருக்கக்கூடிய தூசு படலங்கள் எல்லாமே என்ன பண்ணப்படுது? மீயொலி பயன்படுத்துவதன் காரணமாக அகற்றப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? அது மட்டும் இல்லாம வேற என்ன சூழ்நிலைகள்ல இந்த மீயொலி பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா, உலோகங்கள்ல, பெரிய பெரிய உலோகங்கள்ல உள்ளுக்குள்ள ஏதாவது வெடிப்போ இல்ல உடைச்சலோ இருக்குதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தப்படுகிறதுப்பா? இந்த மீயொலி அலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? கவனிங்க, பெரிய உலோக பகுதின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கவனிங்கப்பா, பெரிய உலோக பகுதியில் காணப்படும் உடைவுகள் மற்றும் பிளவுகளை கண்டுபிடிக்க மீயொலி அலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அது எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் கவனிங்க. அதாவது இந்த பெரிய உலோகங்களுக்குள்ளே என்ன செலுத்தி விடுறாங்கன்னா, மீயொலியை செலுத்தி விடுறாங்க. அந்த மீயொலி செலுத்தி விடும்போது அந்த மீயொலி அந்த உலோகங்கள் வழியாக கடந்து போயிட்டு எதிர்த்தா மாதிரி இருக்கக்கூடிய டிடெக்டர்களில் பட்டு கேட்டுச்சுன்னு சொன்னால், அதில் என்ன இல்லை, எந்த விதமான வெடிப்போ உடைஞ்சிருக்கிறதோ வில்லலோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அதில் படத்தில் கவனிங்கப்பா, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலோக பகுதியில் என்ன செலுத்தி விடுறாங்க? மீயொலி அலைகளை செலுத்தி விடுறாங்க. செலுத்தி விடுற போது பிளவு இல்லாத இடங்களில் என்னாகுது, அந்த மீயொலி அலைகள் டைரெக்டாக போய் டிடெக்டரை சென்று அடைஞ்சிருது. பிளவு இருக்கக்கூடிய இடத்துல, உலோகத்தின் பிளவு இருக்கக்கூடிய இடத்துல அது என்ன ஆகுது, திரும்பி மீண்டும் எதிரொலி, அதாவது திரும்பி வந்துடுது. என்னாகுது, உலோக பகுதியில் பட்டு அந்த பிளவில் பட்டு மீயொலியான ஒளியானது என்னாகுது, திரும்பி வந்துடுது, டிடெக்டரை சென்று அடைவதில்லை. அப்படி டிடெக்டரை சென்று அடையாத பட்சத்தில் உலோக பகுதியில் கடத்திவிடப்படும் மீயொலி அலைகள் உலோக பகுதியில் சென்று டிடெக்டரை அடைகின்றன. உலோக பகுதியிலுள்ள மிகச்சிறிய உடைந்த பகுதியிலோ பிளவுகளோ உண்டு என்றால் மீயொலி அலை அந்த பகுதியில் வைத்து எதிரொலித்தலுக்கு உட்படுகிறது. எனவே டிடெக்டரை சென்றடைவதில்லை. புரிஞ்சுதா? இப்போ டிடெக்டரை சென்றடையாமல் திரும்பி வந்துருச்சுன்னு சொன்னால் அது என்ன ஆகாது, அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம், அந்த உலோகத்தில் வெடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம், உலோகத்தில் பிளவு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரிஞ்சுதா மாணவர்களே? அப்போது எதனால் செவியுணர் ஒளி அலைகளை இதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால், செவியுணர் ஒளி அலைகளை பயன்படுத்துகிற போது அது என்னாகும்னு கேட்டிங்கன்னா, வளைந்து, அதாவது அந்த பிளவில் பட்டுச்சுன்னு சொல்லுங்கள், அதனுடைய பாதையை திருப்பிட்டு வளைஞ்சு மீண்டும் அது டிடெக்டரை போய் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது அந்த உலோகத்திற்கு உள்ள பிளவு இருக்குதா அப்படின்னு சொல்லி டிடெக்டரை நமக்கு கொடுத்த சவுண்ட் என்ன ஆயிடுச்சு, டிடெக்டரை வந்து அடைஞ்சிருச்சு. அப்படி டிடெக்டரை வந்து அடைந்த பட்சத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியறது இல்லை, அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிளவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அதனால தான் செவி உணர் திறனுக்கு உட்பட்டதாகிய ஒளி அலைகள்
என்னாகிறது கிடையாது, நம்ம பயன்படுத்துவது கிடையாது. சரியா? அப்புறம் வேறு என்ன சூழ்நிலையில் இந்த மீயொலி பயன்படுத்தப்படுகிறதுனா, இதய எதிரொலி வரைபடம் எக்கோ கார்டியோகிராஃபி எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மீயொலி அலைகள் பயன்படுத்தி இதயத்தில் படம் எடுப்பதற்காக என்ன பயன்படுத்த, இதய எதிரொலி வரைபடம் என்ற பெயரில் அறியப்படுகிறது. அடுத்தது அல்ட்ராசோனோகிராஃபி, கோள ஒளி வரைவி, அதாவது சிறுநீரகம், இரைப்பை, பித்தப்பை, கல்லீரல், கருப்பை, இந்த மாதிரியான உள் உறுப்புகள், உடல் உள் உறுப்புகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குது, அது உள் உறுப்புகளை படம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடியது எதுப்பா, இந்த மீயொலி தான் பயன்படுத்தப்படுகிறது. கவனிங்க, அதுதான் என்னென்னு சொல்கிறோம், அல்ட்ரா சோனோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது. சிறுநீரகம், கல்லீரல், பித்தப்பை, கருப்பை போன்ற உள் உறுப்புகளில் படம் எடுப்பதற்கு, அவற்றின் உள்ள குறைபாடுகளை கண்டுபிடிப்பதற்கும் மீயொலி அலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. உடல் திசுக்களின் வழியாக பயணிக்கும் மீயொலி அலைகள் உடல் திசுக்களில் அடர்த்தி வேறுபாடுள்ள பகுதிகளில் மோதி எதிரொலிக்கின்றன. இந்த அலைகள் மின் துடிப்புகளாக மாற்றி உறுப்புகளின் படமாக்கப்படுகின்றன. இந்த தொழில்நுட்பமே கோளோ ஒளி வரைவி அப்படின்னு சொல்லி பேர். புரிஞ்சுதா? கோளோ ஒளி வரைவின்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சிறிய கற்களை பொடித்து அகற்றுவதற்கும் இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. சரியா? அதாவது நம்ம சிறுநீரகளில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது சொன்னாங்கன்னு வைங்க, அதை வந்து ரொம்ப சின்ன கல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை உள்ளே செலுத்தி என்ன பண்ண முடியும், அந்த கல்லை பொடியாக்கி வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு முடியும். அப்போது சிறுநீரகத்தில் உள்ள சிறிய கற்களை உடைத்து அகற்றுவதற்கு மீயொலி அலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. புரிஞ்சுதா மாணவர்களே? இப்போ மீயொலி அலைகள் அப்படின்னு சொன்னால் என்னங்கிறத பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இனி இந்த மீயொலி அலைகள் பயன்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்னும் இருக்குது. சரியா? சோனார் இந்த மாதிரியான கருவிகளெல்லாம் மீயொலி அலைகள் பயன்படுத்தப்படுவதுண்டு. அது என்ன, எப்படி அப்படின்னு சொல்லக்கூடியதை அது இதற்கு அடுத்து வரக்கூடிய கிளாஸுகளில் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு கிளாஸில் தெளிவாக படிக்கலாம். சரியா மாணவர்களே? இப்போ இதுவரைக்கும் நடத்தினதை என்ன பண்ணுறீங்க, நல்லா தெளிவாக படித்து புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான விடைகளை மறுபடியும் மறுபடியும் எல்லா கிளாஸ்லையும் ரிப்பீட் பண்ணிகிட்டே வர்றது தான். சரியா? எல்லா கிளாஸ்லையும் அதை ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வச்சு கரெக்ட் பண்ணிக்கிங்க. நன்றி மாணவர்களே.